ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரசீஸ் வ்ளாக்ஸ். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஆஃப்டர்நூன் டே வ்ளாக் டு தேனி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஹைவேஸ் பாளையம் டு தேனி ஹைவேஸ், இந்த ஹைவேஸில் போகிற சைடில் இருக்க ரோட்ஸில் ஃபுல்லாமே வந்து சுகர் கேன்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க பொங்கல் வரதுனால. ஒன்ஸ் வி ரீச் தேனி, நாங்கள் வந்து ஐபாகோ ஐஸ்கிரீம் பார்லர் தான் வந்து நாங்கள் போ விசிட் பண்ணோம். இந்த பார்லரில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லைட்டிங்ஸ் ஆகட்டும், அங்கே இருக்க சேர் அரேஞ்ச்மெண்ட் ஆகட்டும், எல்லாமே அவ்வளோ பிரமாதமாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பார்லருக்குனே வந்து தனியாக ஒரு தீம் வச்சு ஒரு மியூசிக் ரெடி பண்ணி அவங்க வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து அந்த வீடியோவில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. எனக்கு அங்கே அதிகமாக பிடிச்சது அந்த லைட்டிங்ஸ் அண்ட் அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த சேர்ஸோட கலரும் அந்த அரேஞ்ச்மெண்ட்டும் அவ்வளோ க்ளீனாக இருந்தது. இந்த ஃப்ளேவர் பட்டர் ஸ்காட்ச், இந்த ஆப்போசிட் சைடில் இருக்க ஃப்ளேவர் ப்ளூ சீஸ் கேக். இந்த ஃப்ரேமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்க பர்டிகுலராக சூஸ் பண்ணி அந்த ஃப்ரேமிங்ஸ்லாம் வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்காது அங்கே இருக்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளேவர்ஸ். நெக்ஸ்ட் பேட்ச்ல இருக்கிறது டாப்பிங்ஸ், அங்கே இருக்க அந்த பாட்டில்ஸில் இருக்கிறது வந்து சாசஸ். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்க இன்னொரு பேட்ச் வந்து பேசிக் டைப் ஆஃப் ஃப்ளேவர்ஸ். This is fully chocolates and cakes. Next thing you get is the full on ice cream cakes. அது பார்க்கவே அவ்வளோ எம்மியா ஆசமா இருந்தது பார்க்கறதுக்கு. ஃபுல்லா செரி டாப்பிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது அவங்க பிராண்டோட டிஷ்யூ பேப்பர். நெக்ஸ்ட் பில் பே பண்ணிட்டு இருக்காங்க. பில் பே பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரான வெனிலா ஃப்ளேவர் வந்து நாங்கள் வாங்கிட்டு போனோம். இங்கே இருக்க இந்த கவர்ஸுமே அவ்வளோ அழகாக இருந்தது, பேப்பரில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. தேனியோட ஹைவேஸில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபன் பார்க்கு நாங்கள் விசிட் பண்ணோம். இந்த ஃபன் பார்க்கோட என்ட்ரி ஃபீ வந்து 50 ரூபீஸ். இங்கே அவங்களாவே ஆர்டிஃபிஷியலாக அரேஞ்ச் பண்ண லேட்டில் வந்து போட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே அக்வாரியம் வந்து அவ்வளோ ஒரு ஆசமாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேசிக் டைப் ஆஃப் ஃபிஷஸ். இன்னுமே இங்கே ஏஞ்சல் ஃபிஷ் வச்சுருக்காங்க, ஷார்க் இருக்குது, கோல்டன் ஃபிஷ் இருக்குது. ஒவ்வொரு ஃபிஷஸ்க்குமே தனித்தனி வாட்டர் டேங்க்ஸில் வந்து அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பேசிக் டைப் ஆஃப் கோரல் ரீஃப்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆகட்டும், பெபிள் ஸ்டோன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆகட்டும், நார்மல் ஸ்டோன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆகட்டும், அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த டிம் பேக்ரவுண்ட், இந்த ரூம் வந்து டார்க்காக இருக்குது, அதில் வந்து இந்த வாட்டர் டேங்க்ஸ்லாம் வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக அரேஞ்ச் ஆகிருக்கு. அந்த ஃபிஷஸ்க்கு தேவையான ஆர்டிஃபிஷியல் ஆக்சிஜனுமே அவங்க கொடுத்துட்ருக்காங்க. மோட்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரு மெர்மைட் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது பாருங்களேன்.
பேசிக் ஷிப்பிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஷிப்பிங் ஷிப் வந்து ஒரு ஸ்டோன்ஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லீஃப் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஏஞ்சல் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிஷ்ஷு ஒயிட் கலர் தான். அந்த லைட் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அது ரெட்டாக தெரியுது. நிறைய டேங்க்ஸ் உங்கள் எம்டியாக இருந்தது. இது பெபிள் அரேஞ்ச்மெண்ட். இது கோரல் ரீஃப்ஸ் அரேஞ்ச்மெண்ட். அப்புறம் ஜெல்லி ஃபிஷ் மாதிரி தான் வந்து சாம்பிள் ஸ்டாச்சுஸ் வச்சுருக்காங்க. அக்வாரியம் பார்க்க அவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சின்ன ஸ்பேஸில் அவ்வளோ அழகாக அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டக்குமே வந்து அங்கே வளர்த்துட்ருக்காங்க. டக்ஸ்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. டக்ஸ் மட்டும் இல்லைங்க, அங்கே வந்து நிறைய பேர்ட்ஸும் வச்சுருக்காங்க. ஜாக்கோபின் பிஜியான், டெய்ல்மார்க் பிஜியான், படங் பிஜியான். நெக்ஸ்ட் நாங்கள் எங்களோட கிரைண்டர் ரிப்பேர் ஆனதுனால கிரைண்டருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுக்கு அங்கே இருக்க ஷாப்புக்கு வந்து போய் பார்த்துட்டு இருந்தோம். இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஷாப்பிங் ஏரியாஸில் போயிட்டு ஃபேஷன் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு போனோம். அந்த ஃபேஷன் ஜுவல்லரி இன்னொரு லோகோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போவே ஆல்மோஸ்ட் 9:00 கிட்ட இருக்கும்.